இப்போ நிறைவாக இன்னைக்கு திருவெண்பாக்கம் கொஞ்சம் கதை இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு மேலே ரெண்டு தாரம் தீர்மானிக்கப்பட்டது. ரெண்டு பெண்களை பார்த்து ஆசைப்பட்டார். சிவபெருமான் பூலோகத்தில் போய் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போத்தான் கல்யாணம் எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும்னு அனுப்பிச்சு விட்டார். முதல்ல பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டார் திருவாரூரில். அந்த இன்னொரு பொண்ணு திருவற்றியூரில் காத்து கிடக்கு. அந்த இன்னொரு பெண்ணுக்கு சங்கிலி நாச்சியார்னு பேர். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க ஒரு மாப்பிள்ளை. பொண்ணை பார்த்துட்டு போனால் கல்யாணம் நிச்சயம் அனுச்சு ஒரு வாரத்தில் அவன் இறந்து போயிட்டான். ஊர்க்காரன் பூரா அரண்டுட்டான். இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணால் செத்து போவாங்க. இந்த பொண்ணு யாருக்கோ, இந்த பொண்ணை அவங்க அப்பா பார்த்தார் ஞாயிறு கிழார். திருவத்தியூரில் கோயிலில் கொண்டாந்து உட்கார வச்சு, அம்மா அம்பாளுக்கு திருவத்தியூர் வடிவுடை மாணிக்கத்துக்கு மாலை சாத்து உனக்கு மாலை எடுத்து கொடுப்பா. கோயிலில் அம்பாளுக்கும் சிவனுக்கும் மாலை சாத்திக்கிட்டு இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி திருவத்தியூருக்கு போயிட்டார். போனால் பளிச்சுன்னு மின்னல் அடிச்சிடுச்சு. இந்த பொண்ணு குறுக்கில் போயிடுச்சு பார்த்துட்டார். புத்தி அவ பின்னாலேயே போயிடுச்சு. சிவபெருமானே என்னப்பா வேணும், இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன் சரி, புத்தி அவ பின்னால போயிடுச்சு சரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சரி, நீ போய் கனவுல அவள்கிட்ட சொல்லிட்டு வா, நீ தானே எனக்கு ஃப்ரெண்டு, நண்பனை தானே அனுப்ப முடியும். சிவபெருமான் கனவுல போறார் சங்கிலி நாச்சியார் கனவுல. சங்கிலி உன்ன மாதிரி எனக்கு அன்பன், அதான ஸ்டேட்மெண்ட்டு. நீ எவ்வளவுக்கு எனக்கு அன்புடையவளோ அதே மாதிரி அவனும் எனக்கு அன்பன். சாரும் தவத்து சங்கிலிகள் சால நம்பால் அன்புடையன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், அவனுக்கு சுந்தரன்னு பேரு. திருவாரூர்காரன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சிவபெருமான் கேட்கிறாருங்க கனவுல போய். அந்தம்மா சங்கிலி என்ன தெரியுமா சொல்றா, சிவபெருமானே நீங்களே வந்து சொல்றீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒண்ணு. என்னம்மா? அவருக்கு திருவாரூர்ல ஒரு தொடக்கு இருக்கான். தொடக்கு வார்த்தை இருக்கு அப்படியே. அங்க ஒரு தரம் கல்யாணம் பண்ணியிருக்காருல, இவர் பாட்டுக்கு இங்க தாலியை கட்டி விட்டு திருவாரூருக்கு போயிட்டா நான் என்ன செய்யறது? சரிம்மா, இப்ப என்ன செய்யணும்? திருவற்றியூரை விட்டு தாண்ட மாட்டேன்னு அவற்றை சத்தியம் பண்ணி வாங்கினா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிம்மா போய் சொல்றேன். அங்க போனார். சுந்தரா என்ன, நீ வந்துட்டு போனதுக்குள்ள உன்னை பத்தின சரித்திரம் பூராப விசாரிச்சு விட்டா. அதான் பொண்ணுக்கு ஆணுக்கும் வித்தியாசம். இவன் அவளை பார்த்து ஏமாந்துருவேன், அவ இவன் கதையை பூரா தெரிஞ்சுக்குவா. உலகத்தில் அறிவாளி யாருங்கிறீங்க? ஆனா பெண்ணா, பொண்ணுதான். இப்ப முட்டா பேலு அதை வீக்கர் செக்ஸுங்கிறான், அதான் ஸ்ட்ராங்கர் செக்ஸு. தெளிவா உணர்ச்சி அதிகம் அவளுக்கு. இந்த ஆளு வந்துட்டு போனதுக்குள்ள விசாரிச்சு விட்டாலே, இந்த ஆளுக்கு அங்க கல்யாணம் ஆகி இருக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டாலே எப்படி? அவளது தெளிவு திறமை. காதலிச்ச கண்ணை மூடிக்கிட்டு போகக்கூடாது. யாரு என்ன தெரிஞ்சுக்கிட்டா கெட்டிக்காரி? அப்பா இப்படி சொல்றா, நீ அதை தாண்டக்கூடாதாம். ஐயோ சிவபெருமானே, பங்குனி உத்தரத்தன்னைக்கு எனக்கும் பரவற்றின் கல்யாண நாள். அன்னைக்கு நாங்கள் அடியார்களுக்கெல்லாம் திருவாரூரில் அன்னம் பாலிப்பு பண்ணணும் போகணுமே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இவளை மறந்துரு. ஐயோ அது முடியாது, மனசவ பக்கம் ஓடிடுச்சே. சிவபெருமானே ஒன்று செய்கிறியா? என்னடா செய்யணும்னு சொல்லு. உனக்காக நான் நிறைய செஞ்சிருக்கிறேன், இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு. நான் நாளைக்கு சந்நிதியில் அவளுக்கு முன்னால் சத்தியம் பண்ணிவிடுறேன். அந்த நேரத்தில் நீ சந்நிதியில் இருக்காதே. நீ இருந்தால் தானே அது எஃபெக்டிவ். நீ இருக்காதே சிவபெருமான். அப்போ நான் எங்கே போய் இருக்க? நீ மகிழ மரத்தடியில் போய் உட்கார்ந்துரு. சரி, வேடிக்கையை பார்த்தீங்களா? கடவுள் ஒரு இடத்துல இருந்தா இந்த இடத்துல இருக்க முடியாதா? இவர் என்ன பண்றாரு? நீ அங்கே இருக்காதே அவரு. அப்போ நான் வேற எங்க போய் இருக்கட்டும்? அதான் கடவுளுடைய எளிமை.
நான் வேற எங்கடா இருக்கட்டும், மகிழ மரத்தடியில் போய் உட்கார்ந்துரு, நீ இல்லைன்னா சத்தியத்துக்கு ஆற்றல் கிடையாது, நான் சத்தியம் பண்ணிவிடுறேன், அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சரி, அங்க போனார் அவ கனவுல. சங்கிலி என்ன என்ன இருந்தாலும் புருஷன், ஆமாம், சந்நிதியில் சத்தியம் வாங்காதே. அப்போ எங்க வாங்கட்டும், மகிழ மரத்தடிகளை பண்ணனா போதும்னு சொல்லிவிடு. புருஷங்கிட்ட சந்நிதியில் சத்தியம் வாங்கப்படாதம்மா. சரி, கதை முடிஞ்சு. இவருக்கு தெரியாது சுந்தரமூர்த்தி சுவாமி வசதியாக தூங்கி விட்டார், காலம்பரை எந்திரிச்சு கல்யாணத்துக்கு போனால் சத்தியம் பண்ணுறேன்னார். அவ சொன்னா, நீங்க என் கணவர், சந்நிதியில் பண்ணக்கூடாது. அப்போன்னார், மகிழ மரத்தடிகளை பண்ணுனா போதும். அட பாவி கெடுத்தியே, மாட்டி விட்டுட்டியே, கொண்டே மாட்டி விட்டுட்டியே. மகிழ மரத்தடிக்கு போய் நீ என்ன பண்றது, திருடுன்னு தேள் கொட்டினாப்புல ஆகி போச்சு, கத்தவா முடியும். வந்து சத்தியம் பண்ணி விட்டார் மகிழ மரத்தடியில். கல்யாணம் ஆச்சு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் முடிஞ்சது. பங்குனி உத்தர வந்துருச்சு, திருவாரூருக்கு போகணும், திருவாரூருக்கு போகணும். ஆசை முன்னால இழுக்குது, அச்சம் பின்னால இழுக்குது. ஆசை ஜெயிக்குமா அச்சம் ஜெயிக்குமா? ஆசை தான் ஜெயிக்கும். நம்ம சிவபெருமான் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம ஃப்ரெண்டு தானே, சொன்னால் கேட்க மாட்டாரா? சரட்டுன்னு திருவற்றியூரை தாண்டிட்டார். தாண்டினார்ல ரெண்டு கண்ணும் போச்சு. சிவபெருமான் ரெண்டு கண்ணையும் பிடுங்கி விட்டார். ஏன், நீ என்னதான் பக்தனா இருந்தாலும் சத்தியத்தை மீறினால் தண்டனை அனுபவிச்சுத்தான் தீரணும். 1000 தப்ப பண்ணிவிட்டு சாமிக்கு சகசரநாம அர்ச்சனை பண்ணனா ஜரியா போயிரு? கிடையாது, போகாது. நமக்கு கொடுத்தது அதெல்லாம், தப்புக்கு தண்டனை தனி, சகசரநாமத்துக்கு மதிப்பு தனி. நம்ம அதானே செய்யறோம். 1000 தப்பு பண்ணிட்டு சாமிக்கு ஒரு அங்கி வாங்கி சாத்தனாச்சு? கிடையாது. கண்டு கண்ணும் போச்சு. ஒரு ஊர்ல சொன்னேன், ஒரு பைய வந்துட்டேன், சார் எங்க அப்பா ஒரு நாளைக்கு 50 சத்தியம் பண்றாரு, பொய்யா சத்தியம் பண்றாரு, கண்ணு போகலையே. என்ன, ஒரு சத்தியத்தை மீறினதுக்கு ரெண்டு கண்ணு போச்சுன்னா எங்க ஊர்ல ஒரு பயலுக்கு கண்ணு இருக்கப்படாதே சார்? நியாயம் தானே, கொஞ்சமா சத்தியம் பண்றோம், பொய் சத்தியம். ஏன் அப்படி? கடவுளுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிங்கிறது வெள்ளச்சட்டை, வெள்ளச்சட்டையில் அழுக்குப்பட்ட ஒரே ஒரு அழுக்கு, உடனே சோப்பு போட்டு எடுத்து விட்டார். நம்ம பண்ணுற பொய் சத்தியம் கருப்பு சட்டை, கருத்து போச்சு, அவ்வளவு கருப்பாக போச்சு. வெள்ளச்சட்டை கருப்பாக போச்சு, நீ சோப்பெல்லாம் போட்ட சோப்பு கருத்து போயிடும். ஆமாம்மா, நான் ஒரு காலத்தில் சந்தன சோப்பு வாங்கி போடு போடுன்னு போட்டேன், சந்தன சோப்பு கருத்து போச்சு. நான் செவப்பா வல்லியே, புரியுதா? நம்ம பண்ணின பாவம் அவ்வளவு கருப்பு. இதுக்கு அடுத்த முறை வண்ணான்ட போட்ட மாதிரி யமன்கிட்ட போட்டாத்தான் அவன் செலவை பண்ணுவேன், அடுத்த பிறவி எடுத்துத்தான் கஷ்டத்தை தீர்க்கணும் பாவத்தை. உடனே ரெண்டு கண்ணும் போச்சு. சிவபெருமானே நல்லா இருப்பியா? ஏயா உனக்கு 3 கண்ணு, என்ன இப்படி பண்ணி விட்டீங்க? ஐயோ, எனக்கு 14 வயசு தான் ஐயா, இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருட்டு பயலேன்னு சொன்னா தாங்க முடியுமா? காலேஜில் 43 வருஷம் வேலை பார்த்தேன், காமர்ஸ் ப்ரொஃபஸர். பையங்கள்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பான். ஓடி வந்தான் ஒரு பையன் தனி ரூமுக்கு, சார் என்னடா என்னை திட்டுங்க, வேணும்னா அடிங்க, ஆனால் ஒன்று என்னடா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால் திட்டாதீங்க சார். எப்படி, அவர் மானம் போயிருமில்ல? சுந்தரமூர்த்திக்கு வயசு 14, மறக்காதீங்க. வயசான கிழவனாக இருந்தால் யாருக்கு முன்னால் திட்டுனா என்னடான்ட்டு போவேன். 14 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும்? முகத்தில் கண்ணிழந்தெஞ்ஞனம் வாழ்கேன், முக்கணா முறையோ மறைவோதி, அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தறியேன். பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருட்டு பயலன்னா என்னால் தாங்க முடியுமா? கண்ணை கொடு. அநியாயம், அநியாயம் தாங்கலை. திருவன்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போயிட்டார். திருவன்பாக்கம், சிவபெருமானே என்ன இருக்கிறியா, செத்து போயிட்டியா? இந்த கத்து கத்துறேன்,
ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பதே கால் வரைக்கும் இவளது கத்து கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதல விழுந்துச்சா இல்லையா கேப்பாரா இல்லையா சிவபெருமான். இருக்கியா உசுரோட தான் இருக்கேன்னாவ எப்படி இருக்கு. இந்த ஊன்றுகோலை வச்சுக்க போ, கண்ணு கொடுப்பேன்னு பார்த்தா நீ ஒரு ஊன்றுகோல் கொடுக்கற. உளையுடையான் உள்ளிருந்து உளவும் போகீர் என்றானேன், ஊன்றுவதோர் கோல் அருளி உளவும் போகீர் என்றான். ஊன்றுகோலையா கொடுக்கற, ஊன்றுகோலை வாங்கி கோபத்தோட எரிஞ்சாராம், நந்தி கொம்பு ஒடிஞ்சு வச்சான். அந்த ஊர் திருவெண்பாக்கம். இன்னைக்கு இந்த திருவெண்பாக்கம் இருக்கா இல்லை? திருவிளம்பூதூர்னு அந்த காலத்தில் பேரு. அருமையான கோயில் சுந்தரமூர்த்தி காலத்தில் எட்டாம் நூற்றாண்டு. இப்போ 1942 பெரிய டேம் கட்டினாங்க, பூண்டி நீர்த்தேக்கம். பூண்டி டேம் கட்டுற பொழுது குசஸ்தலை ஆறு தண்ணி தேக்கினா இந்த ஊர் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. சிவன் கோயில் இப்ப எங்கே இருக்கு? பூண்டி டேமுக்குள்ள இருக்கு. தண்ணி குறைஞ்சா தெரியும், இல்லாட்டி தெரியாது. கோயிலில் உள்ள சாமியெல்லாம் என்னாச்சு, எடுத்துக்கிட்டு போய் இப்போ உள்ள புது கோயிலில் வச்சுட்டாங்க. பழைய கோயில் இன்னும் டேமுக்குள்ளே இருக்கு. அங்கே இருக்கிற கல் சிலைகள் டேமுக்குள்ளே இருக்கு, தூணு அங்கே இருக்கு, மற்றதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கோயில் கட்டினது எப்போ தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற பூண்டி கோயில் 1968 ஜூலை மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம். 1968 பழைய கோயில் இன்னும் டேமுக்குள்ளே இருக்கு. சிவபெருமான் ஒரு ஊன்றுகோல் கொடுத்தார்ல, அதனால அவருக்கு பேரு ஆதார தண்டு ஈஸ்வரர். இந்தா குருட்டு பயலே, உனக்கு ஆதாரமா இந்த தண்டை தூக்கிக்கிட்டு திரி அப்படின்னு சொன்னாராம். அதனால அவருக்கு என்ன பேரு? ஆதார தண்டு ஈஸ்வரர், ஊன்றி ஈஸ்வரர், ஊன்றுகோல் கொடுத்ததுனால. அம்பாளுக்கு பேரு தெரியுமா? தடி கௌரி, தடி கொடுத்த கௌரி, தடி கௌரி அம்மன். சுந்தரர் உள்ள போனாராம், கண்ணு தெரியாது இல்ல, படிச்சுன்னு ஒரு மின்னல் தெரிஞ்சிச்சான், கண்ணு தெரிஞ்சாப்புல இருந்து போயிடுச்சான். அம்பாள் மின்னல் மாதிரி தெரிஞ்சாலாம், மின் ஒளி அம்மை. அம்பாளுக்கு என்ன பேரு? மின் ஒளி அம்மை. பூண்டி அரங்கநாத முதலியார்னு ஒரு புண்ணியவான் வாழ்ந்த இடம் அது. உன்னே ஒன்று சொல்லிப்படுறேன், பூண்டி அரங்கநாத முதலியார் வள்ளல், நிலத்தில் இறங்கி வேலை பார்ப்பார், புலவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பார். ஒரு புலவர் அவரை பாடுறதுக்கு போயிட்டார், பசி பட்டினி. அரங்கநாத முதலியார் வயல்ல களை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் சொந்த வயல், அத்தனை பேர் எடுக்கிறாங்க. இவர் போன உடனே புலவரே வாங்க உட்காருங்கன்னார், உட்கார்ந்தார். அவர் பாடு களை எடுத்துக்கிட்டே இருக்கார், இவர் பாடு உட்கார்ந்து பசிக்குது. பசிக்குது இல்லைப்போ எல்லாருக்கும் பசிக்குது, அவருக்கு பசிக்குது. புலவர் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசிக்குது. மெதுவாக எந்திரிச்சார், அப்போ நான் போயிட்டு வரட்டுமான்னார். அரங்கநாத முதலியார் என்ன பறக்காதீங்க உட்காருங்கன்னார். நம்ம சொல்கிறோம் இல்லை, ஏண்டா இப்படி பறக்கிற? உடனே புலவருக்கு கோபம் வந்துருச்சு, என்ன பார்த்து இந்த ஆள் பறக்காதேன்ட்டான். எந்திரிச்சார், ஒரு பார்வை பார்த்தார், மடமடன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நானேன் பறப்பேன். திட்ட ஆரம்பிச்சிட்டார். கொக்கு, இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியுதா? கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகள். இந்த வீட்டில் வந்து பொறுக்கி திங்கிறானே, இவன் சோத்துக்கு பறப்பேன், நான் எதுக்கு பறக்கிறேன்? திட்ட ஆரம்பிச்சிட்டாரா? அரங்கநாத முதலியார் வந்து வாயை பொத்திவிட்டார், பாட்டை நிறுத்து, நிறுத்தி விட்டார். காலில் விழுந்தார், யானை மேலே தூக்கி வர உட்கார வச்சார். வீட்டுக்கு போனார், பயிரார சாப்பாடு போட்டார். ஒரு யானை நிறைய திரவியம், ஒரு யானை நிறைய தங்கம் வெள்ளி, ஒரு யானையில் இவர் மொத்தம் 3 யானை. இவருக்கு எப்படி இருக்கும்? அப்பா, சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு 3 யானையை கொடுத்தா நான் எப்படிடா தீனி போடுவேன்?
யானையில் இருக்கதை எடுத்துக்கிட்டு யானையை திருப்பி அனுப்பு. இவர் யானை மேல உட்கார வச்சு யானை கொள்ற அளவு திரவியம் கொடுத்து சந்தோஷமா இருக்கு இவருக்கு. பூண்டி அரங்கநாத முதலியார் கிட்டக்க வந்தார், சாமி என்ன அந்த பாட்டை முடிச்சுட்டு போங்க, பாதியில நிறுத்த நல்ல பாட்டை, நாலு வரி பாட்டு ரெண்டு வரியில நின்றுச்சுல்ல, பாட்டை முடிச்சுட்டு போங்க. இவர் மாட்டிக்கிட்டார், அப்பவே வஞ்சு பாட ஆரம்பிச்சார். இப்ப இம்புட்டையும் வாங்கிக்கிட்டு வஞ்சா எப்படி இருக்கும், என்னம்மா உங்க வீட்டில் பத்து வேளை சாப்பிட்டு விட்டு உங்களை திட்டுனா சரியா தப்பா, கெட்டிக்கார புலவர் அதே பாட்டை அப்படியே மாத்திட்டார். இப்ப பாட்டை கேளுங்க, கொக்கு பறக்கும் புறா பறக்கும் குருவி பறக்கும் குயில் பறக்கும் நக்கு பொறுக்கிகளும் பறப்பர் நானேன் பறப்பேன் நராதிபனே நரர்களுக்கு தலைவனே. மகாராஜா மாதிரி திக்கு விஷயம் செலுத்தி உயர் செங்கோல் நடத்தும் அரங்கா, பூண்டி அரங்கநாத முதலியார் திக்கு விஷயம் பண்ணி செங்கோல் செலுத்தக்கூடிய மகாராஜா இங்கேயோ தூக்கி வச்சு விட்டார். நீ என் பக்கம் இருக்க ஒரு காலம் பறவேன் பறவேன் பறவேனே, நீ என் பக்கத்தில் இருக்கிற போது நான் எதுக்குடா பறக்கிறேன். பாட்டு எப்படி, கொக்கு பறக்கும் புறா பறக்கும் குருவி பறக்கும் குயில் பறக்கும் நீ என் பக்கத்தில் இருக்கிற போது நான் எதுக்குடா பறக்கிறேன். அவர் பார்த்தாராம், இந்த இன்னொரு யானை நிறைய தரவியாம். எந்த ஊர், பூண்டி அரங்கநாத முதலியார் திருவெண்பாக்கம். அழுது பாடின பாட்டு கண் போச்சு. கேட்டேன், உள்ளே இருக்கிறேன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டேன், ஊன்றுகோலை கொடுத்து விரட்டி விட்டேன், கண்ணுக்கு எடுத்துக்கிட்டேன். அழுது பாடின பாட்டு, பிழை உளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலமென்கண் மறைப்பித்தாய் குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானேன் இடை அறியேன் தலை அறியேன் எம்பெருமான் சரணமென்பேன் நடை உடையன் நம்மடியான் என்றவற்றை பாராதேன் விடை உடையான் விடனாகன் வெண்ணீற்றன் புலியின் தோல் உடை உடையான் எனை உடையான் உளோம் போகீர் என்றானே செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரணென்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையறவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்தென்னை உய்யவருள் செய்ய வல்லான் உளோம் போகீர் என்றானே கம்பமரும் கரிவுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவளத்திரு உருவன் சேயிளையோடுடனாகி நம்பி இங்கே இருந்தீரே என்று நான் கேட்டலுமேன் உம்பதனி துணை எனக்கு உளம் போகீர் என்றானே பொன்னிலங்கு நறுங்குன்றை புரிஷடை மேல் பொலிந்திலங்க மின்னிலங்கு நுண்ணிடையாள் பாகமாய் எருதேறீன் துண்ணி இருபாலடியார் தொடுதே அடியேனும் உன்னதமாய் கேட்டலுமே உளோம் போகீர் என்றானே கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தென்னிலவு செஞ்சடை மேல் தீ மலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமானார் உளோம் போகீர் என்றானே பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நறுங்கொன்றை சடையனார் தாங்கறிய கார் நிலவு மணிமிடற்றீர் இங்கிருந்தீரே என்ன ஊர் அரவம் மறை கசைத்தான் உளோம் போகீர் என்றானே வாரிடங்கொள் வனமுலையாள் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்றாடும் பரமேட்டி காரிடங்கொள் கண்டத்தன் கருதுமிடம் திரு ஒற்றி ஊரிடங்கொண்டிருந்த பிரான் உளோம் போகீர் என்றானே பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ்கீழ் இரு என்று மகிழ மரத்தடியில் போய் உட்காருன்னு
அந்த கதை வருது. பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ் கீழ் இரு என்று சொன்ன எனை காணாமே சூழரவு மகிழ் கீழே என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன உன்னலரை கண்டார்போல் உளம் போகிறென்றானே மாந்திகளும் சங்கிலியை பொண்டாட்டி பேரு சங்கிலி நாச்சியார் மாந்திகளும் சங்கிலியை தந்து வரு பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண்கோயில் இங்கு இருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோல் அருளி உளம் போகிறென்றானே ஊன்றுகோலை கொடுத்து போடாண்டியே ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாக்கம் இடங்கொண்ட காராரும் இடற்றானை காதலு திட்டன்பினொடும் சீராரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையாவல் வினைதானே எட்டு ஊர் இன்னைக்கு போயிருக்கான்.